இந்த லாக்டவுன் நேரத்தில் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 100% நம்பகமானது, ஜெனூன் இண்டஸ்ட்ரி. முதலீடு வேண்டாம், கல்வி தொகுதி வேண்டாம். மாதம் 5,000 முதல் 20,000 வரை உங்கள் உழைப்பை பொறுத்து வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை அறிய மாவட்ட வாரியாக உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்ஸ்டாக்ல 10 நிமிஷத்துல ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்கோட ஒன் ஆப் மூலமா ஈக்விட்டி ட்ரேடிங், எஃப்என்டோ, அதுக்கப்புறம் 24-கேரட் டிஜிட்டல் கோல்டு கூட வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு 24-கேரட் டிஜிட்டல் கோல்டு ஃப்ரீ, 5,000 ஒன் மந்த் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம ஒவ்வொரு வாரமும் சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் சண்டே மார்க்கெட் அப்டேட் கொடுக்கறதுக்காக வேகர் வசார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப சேஃபா இருங்க, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க, வெளியே போனா மாஸ்க் போட்டு போங்க. ஓகே, நம்ம இப்ப இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இறக்கம் அப்படின்றதும் இல்ல. நம்ம வந்து இப்போ போன வாரம் பேசின அதே ரேஞ்ச் நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, மார்க்கெட் பெருசா ஒன்னும் இருக்காது அப்படின்ட்டு. அந்த 600 சம்திங்லயே வந்து போய்கிட்டே இருக்கு. என்ன நடக்குது சார் மார்க்கெட்ல? ஆனா பாத்தீங்கன்னா 900 கிட்ட வரையும் போச்சு லாஸ்ட் வீக்ல, அப்புறம் மறுபடியும் வந்து இறங்கி வந்து முடியும்போது பாத்தீங்கன்னா அந்த 600 சம்திங்ல முடிஞ்சிருக்கு. என்ன நடக்குது? ஓகே, சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசமா வாரம் இது வந்து சொல்லிட்டு இருந்தேன் நான். மார்க்கெட் அந்த ரேஞ்சில் இருக்கு போகுது. ஸோ 14,200 டவுன் சைடில், 15,100 புள்ளி, தட் இஸ் 15,100 அப் சைட்ல, இதை வந்து உடைக்காது, இதுக்கு இந்த ரேஞ்சுக்கு உள்ளே இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து இன்ஃபேக்ட் 3-4 வாரமோ 5 வாரமோ இது சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் சொன்ன மாதிரி மார்க்கெட் அதே ரேஞ்சில் இருக்கு. நான் கரெக்டாக டைம் கூட சொல்லுவேன், ஏன்னா சிஸ்டம் இருக்கு என் கண்ணுக்கு முன்னாடி. இன்ஃபேக்ட் நான் வந்து இது மார்ச் 1st சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 2 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், 8 வாரமா இது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ மார்க்கெட் அதே ரேஞ்சுக்குள்ளே இருக்கு, எங்கேயுமே போகல. அந்த 15,100 டெஸ்ட் கூட பண்ணல. இது அப்படியே கண்டினியூ ஆகுமா? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இதே மாதிரி ஃபார் எவர் கண்டினியூ ஆகாது. எப்பயாவது இது வந்து இதர் 14,200 பிரேக் பண்ணும், இல்லைன்னா 15,100 பிரேக் பண்ணும். ஸோ எந்த சைடு வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் ஃபியூச்சர்ல வந்து இருக்கும், ஃபியூச்சர்ல வந்து 15,100 பிரேக் பண்ண ட்ரை பண்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அது வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ யாராவது வந்து ஷார்ட் பண்ண பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஷார்ட் பண்ணக்கூடாது, அது ஒண்ணு. இம்மிடியேட்டா பிரேக் ஆயிடுமா சொல்ல முடியாது, இன்னும் 2 வாரம் இதே ரேஞ்சில் போகலாமா? போகலாம், அதெல்லாம் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த கொரோனா கேசஸ் அதெல்லாம் எப்படி எக்கானமி திருப்பி ரிகவரி ஆகும் இதெல்லாம் மார்க்கெட் வந்து ஃபுல்லா பார்க்க போகுது, ரைட்டா? ஸோ ஆனா பாசிபிலிட்டிஸ் வந்து மேல போறதுக்கு அதிகமா இருக்கு இண்டெக்ஸ் வைஸ், ரைட்? அதுக்கு வந்து 2-3 காரணம். ஒன்னு, இன்ஃபேக்ட் 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஷோ பண்ணும்போது ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, மார்க்கெட் என்ன பாக்குது, 6 மாசத்துக்கு அப்புறமா நம்ம எங்க இருப்போம், 6 மாசத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய பாப்புலேஷனை வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து வேக்சினேஷன் கொடுத்துருப்போம், இந்த கேசஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும், லாக்டவுன்ஸ்ல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்திருக்கும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் மார்க்கெட்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் மார்க்கெட் இப்போ மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சென்னை கார்பரேஷன், நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், சென்னை கார்பரேஷன் வந்து 3 நாளில் 1,00,000 பேரை வந்து வேக்சினேஷன் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ வேக்சினேஷன் வந்துருக்கு, வேக்சின்ஸ் வருது. ஸோ நெகட்டிவ் சென்டிமெண்ட் விட்டுடுங்க, மீடியாவை பார்த்து அதெல்லாம் விட்டுடுவேன், ஆனால் வேக்சினேஷன்ஸ் ஆகுது, வருது. இன்ஃபேக்ட் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் நான், ஃப்ரைடேயோ சாட்டர்டேயோ 1,100,000 மக்களை வந்து வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. ஸோ அடுத்த வாரத்துல நிறைய வேக்சின்ஸ் வருது. ஸோ நான் சொன்ன மாதிரியே ஆயிட்டு இருக்கு. ஸோ 6 மாசம் கழிச்சு வேக்சினேஷன்ஸ் ஒரு பெரிய அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, டெத் ரேட் இன்னும் குறையும், பிளஸ் மேபி கொரோனாவோட ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் குறையும், இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் அப்சைட்ல வந்து அதிகம் பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரேஞ்ச்ல இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாமா? இருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப டஃப், அதை எப்போ உடச்சி மேலே போகும், ஆனா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம எல்லாமே வந்து அலர்ட்டா இருக்கணும்னு சொல்வேன் நான். ஓகே சார், ஆனா அது போயிடுச்சு நமக்கு என்னன்னா, அந்த கிட்டத்தட்ட போன வாரத்துல அந்த 15,000 கிட்ட 900 தாண்டியே வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா திருப்பி 600 அப்படின்ட்டு ஒரு 400 பாயிண்ட்ஸ் மறுபடியும் பேக்லயே போயிடுச்சு. நம்ம ஷோல நிறைய வாட்டி சொல்லிட்டோம் இல்ல, 15,100 வந்து பிரேக் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு வரைக்கும். இன்னைக்கு தான் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், ரைட்டா? ஆனா இத்தனை நாள் வந்து இத்தனை 2 மாசம் வந்து பிரேக் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், அதனால நிப்டி வந்து நம்மளோட பேச்சை கேட்டுட்டு அது வந்து பிரேக் ஆகல.
நம்மள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாச்சு, ரைட், 15,100 வந்து பிரேக் ஆகலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆகலாம், பாசிபிலிட்டி இருக்கு. சொன்ன மாதிரி இது ஃபார் எவர் இதே ரேஞ்சில் வந்து இருக்காது, கண்டிப்பாக டவுன் ஆர் அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகணும், பார்ப்போம் எப்போ ஆகுதுன்னு. ஓகே சார். ஸோ இப்போ இந்த டைம் வந்து என்ன பண்ணணும் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இப்படி வந்து ஒரு அதாவது பெரிய இறக்கம் பெரிய இது இல்லாமல் இப்படி இருக்கு மார்க்கெட் ஒரு மந்தமான நிலையின்படுதல தான், இந்த டைம் என்ன பண்ணணும் இன்வெஸ்டர்ஸ்? இந்த டைம் வந்து நீங்க வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ஏன்னா இண்டெக்ஸ் வந்து எங்கேயுமே போகாது போகல இப்போ ரைட் நவ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து இண்டெக்ஸ் வாங்கி வந்து பெருசாக எதுவுமே சாதிக்க முடியாது, ரைட்டா? We have to be very, very stock-specific. Stock-specific na valuation-wise paathittu or company or sector lende endha companies vandu cheap-a irukko andha maadhiri companies vaangnaada nama vandu successful la market la vandu irupom. Otherwise it is going to be very, very difficult. So index-a paakadhinga, stock-specific-a irukku solven naan. அதுக்கு நம்ம வந்து இப்போ Q&A எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அந்த ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு யூ கேன் அக்யூமுலேட் ஸ்டாக்ஸ் சொல்லுவேனா. ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து குறைச்சிருக்காங்க, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து இதுவாக இருக்கும்? சி, மூடிஸ் வந்து ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டை வந்து குறைச்சிருக்காங்க, டபுள் டிஜிட் இருந்தது ஃபோர்காஸ்ட்டு, அதை வந்து இப்போ சிங்கிள் டிஜிட் ஆக்கியிருக்காங்க, 9.3% க்ரோத் ஆகும்னு சொல்லி. இது வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. சி, இன்ஃபேக்ட் மார்க்கெட்டுக்கு வந்து தெரியும், இப்போ கொரோனா கேசஸ் இவ்வளோ ஏறும்போது நம்ம எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒரு ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜிடிபி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறையும், ஜிடிபி குரோத் குறையும். இப்போ வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, நான் கூட வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கன்சம்ஷன் கம்மியாக ஆகுது. ஸோ இட் இஸ் எ நோன் ஃபேக்ட், இது வந்து மார்க்கெட்டுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இதனால மார்க்கெட் வந்து கீழே போகுமா? இதுக்காக போகாது. இதோட வர்ஸ் எஃபெக்ட் ஆனாதான், இன்மென்ட் கொரோனா கேசஸ் வந்து இன்னும் மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் குறையும், ஆனால் அது வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கேசஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா மார்க்கெட் ஏறிடும், அதுதான் லிங்க் இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே சார். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து டூரிசம் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து எல்லாம் பின்வாங்கியிருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை வந்து இப்போ வாங்கி வச்சா ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க சார். ஒரு என்ன சொல்றது, ஒரு பாவம் அந்த இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ், இண்டஸ்ட்ரியில் அவங்க இருக்கிற அவங்க எதுக்குன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, ஏவியேஷன், டூரிசம் டோட்டல் அவுட்டு, டோட்டலி அவுட்டு. 2020 வந்து நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம், 2021 வருது, 2021 வந்து நல்லா இருக்கும் நினச்சி இப்போ பார்த்தா 2021 அது மோசமாக இருக்கு, ரைட்டா? ஆமா. ஸோ 2020 வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் அவுட் ஆயிடுச்சு, ஏன்னா ஜீரோ டிராவலிங், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சஃபர் ஆயிடுச்சு, ஏர்லைன் எல்லாம் ஃபுல்லா போகல. ஸோ அதே சிச்சுவேஷன் இன்னைக்கு வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு தான் என் அம்மா அப்பா வந்து ஜெய்ப்பூர்ல இருந்து ஃபிளைட் பிடிச்சி வந்திருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஜெய்ப்பூர்ல நாங்க ரெண்டு ஏர்போர்ட்ல நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம், நினைச்சு பாருங்களேன். இப்போ எத்தனை பேர் ஃபைனலா வந்தாங்க அந்த ஃபிளைட்ல எனக்கு தெரியாது, ஆனா ரெண்டு பேர் ஃபுல் ஏர்போர்ட்ல நான் நினைச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் சஃபர் ஆகும் நினைக்கிறேன், அவாய்ட் பண்றது பெட்டர்னு சொல்லுவேன் நான். ஸோ இப்போ இந்த டைம் கூட இப்போ இதுல வந்து பண்ண வேணான்றீங்களா, இல்ல இப்போ நம்ம வாங்கி வச்சாலும் இது வந்து லாங் டேர்முக்கு வந்து யூஸ் ஆகுமா எப்படி சார்? சரி, லாங் டேர்ம்னா இது வந்து கொரோனா எப்போ போகும் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2023 மினிமம் ஆயிடும். ஓகே, ஸோ எத்தனை இன்வெஸ்டர்ஸ் வந்து அடுத்த 3 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்றதுக்கு ரெடி? அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிக் அண்ட் சூஸ் பண்ணி நல்ல நல்ல ஹோட்டல் கம்பெனிஸோ ஏவியேஷன் கம்பெனிஸோ வாங்கினாங்கன்னா மேபி பைசா பார்ப்பாங்க, தே வில் லேர்ன் ப்ராஃபிட். ஓகே, ஆனா இப்ப வாங்கி ஒரு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் வரும் நினைச்சிட்டு நீங்க வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட், அது வந்து ஆகாது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோ ஏர் அதை அந்த ஃப்ளைட் கம்பெனி வந்து ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, ஸோ இந்த ஐபிஓ எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க சார். சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஐபிஓ வருது, அது ஒன்று. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எனக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து பைத்த பிடிச்சிச்சான்னு எனக்கு தெரியாது. ஒன்று, இந்த கம்பெனிஸ் எல்லாருக்கும் வந்து பேசிக்கலி பணம் தேவை இப்போ ரைட் நவ், ஏன்னா நான் சொன்ன மாதிரி
ஃபுல் ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் இவ்வளோ பெரிய சிட்டி அது, ராஜஸ்தானோட கேபிட்டல் அது. அந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்ல வந்து வெறும் ஃபியூ பேசஞ்சர்ஸ் இருந்தா அந்த ஃபிளைட் கம்பெனிஸ் எப்படி ஓடும், எப்படி சம்பாதிப்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பா கேபிட்டல் தேவை. ஆனா எப்போ நீங்க வந்து ஈஸியா கேபிட்டல் மார்க்கெட்ல இருந்து எடுக்க முடியும், வென் அந்த இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கணும், மார்க்கெட்டும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு ஆனா இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ கோ கோ ஏர வந்து இப்போ பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கோ ஃபர்ஸ்ட் ஐபிஓ அது, நான் அவாய்ட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் ஏவியேஷன்ல வாங்கினா கூட நம்பர் ஒன் ஆர் நம்பர் டூ அந்த மாதிரி கம்பெனி வாங்குறது தான் பெட்டர். இந்த மாதிரி தேர்டு ஃபோர்த்து லெவல்ல இருக்கிற கம்பெனி வந்து அவாய்ட் பண்றது பெட்டர்னு சொல்லுவேன். ஓகே சார், இப்போ நம்ம வந்து ஏஞ்சல் புரோக்கிங் ஐபிஓ வரும்பொழுது வந்து நீங்க வந்து சொன்னீங்க வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஏஞ்சல் புரோக்கிங் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம நேர்கள்லாம் கூட கேட்டிருந்தாங்க, ஆக்சுவலி அதை பத்தி தனியாவே வீடியோ போடலாம்னு நினைச்சோம், பட் வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருந்ததுனால சரி இன்னைக்காவது இதை கேட்டலாமே அப்படின்ட்டு. சரி, ஐபிஓ வரும்போது நான் வந்து ஓகே இதுல வந்து லாங்கர் டேர்ம்க்கு வந்து நீங்க பை பண்ணலாம்னு சொன்னோம், ரைட்டா? ஸ்லோன் ஸ்டடியில் அக்யூமுலேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் டபுள் ஆயிருக்கு அங்கேருந்து, ரொம்ப நல்ல மூமெண்ட்டு. நீங்கள் இன்ஃபேக்ட் நானும் ட்ராக்கப் பண்ணல, நீங்கள் கேட்ட அப்புறம் தான் நான் சிஸ்டமில் பார்த்தேன், சூப்பர் மூமெண்ட் ஆயிருக்கு. எதுக்கு ஆயிருக்குன்னா, சி பாருங்களேன், இப்போ லாக்டவுன் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்கு, மார்க்கெட்ஸ் ஓடிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் கூட இதே ஒரு சுச்சுவேஷன், வீட்டில் எல்லாரும் உட்கார வச்ச உடனே மக்கள் கிட்ட நிறைய டைம் இருந்தது, டைம் இருக்கிறதுனால நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பெனிஃபிட் எடுத்தது. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன நினைச்சோம்னா, ஆஸ் அ அனலிஸ்ட் நாங்கள் என்ன நினைச்சோம்னா, மேபி மார்க்கெட் இது கொரோனா போன அப்புறம் திருப்பி பேக் டு ஆஃபீஸ் போற அப்புறம் எல்லாரும் வந்து நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் சுச்சுவேஷனை பாருங்க, 2021 திருப்பி வீட்டில் உட்கார வச்சுச்சு, ரைட்டா? ஸோ மேபி இந்த அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆக போறது இல்லை, கண்டினியூ ஆகலாம். ஸோ அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு நல்லா. சோ ஹோல்ட் பண்ணுங்க இப்போத்துக்கு, பாப்போம் எப்படி போயிட்டு இருக்கு சிச்சுவேஷன், அது பார்த்துட்டு தான் நம்ம முடிவு எடுப்போம். இப்போ போற இந்த ரேஞ்சில நம்ம வந்து ஏஞ்சல் புரோக்கிங் வாங்குறது கொஞ்சம் டேஞ்சரஸ் இந்த ரேஞ்ச். சோ மறுபடியும் அது இறங்கும் பொழுது வேணா வாங்கிக்கலாம் அப்படிங்கறீங்க. ஆன் டிப்ஸ் அக்யூமுலேட் பண்ணலாம், இந்த ரேஞ்சில வாங்குறது. ஓகே சார், சோ இப்ப வந்து எந்த ஸ்டாக் செக்டார்ஸ் எல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குது அப்படின்றதையும் சொல்லுங்க. எனக்கு வந்து இன்னைக்கு டேட்ல வந்து பெருசா எதுவுமே பிடிக்கல, பிராங்க்லி. இதுக்கு நான் நிறைய செக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து பிஎஸ்யு பிடிச்சிட்டு இருந்தது, பிஎஸ்யு கொஞ்சம் நல்லா மேல போயிருக்கு, யார் யார் பாத்தீங்களோ ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க, ரைட்டா? மெட்டல் பிடிச்சிட்டு இருந்தது, அதை நான் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டே புக் பண்ணுவோம் உங்க ஷோல சொன்னோம், அடுத்த நாள் மெட்டல்ஸ் எல்லாமே கீழே விழுந்துச்சு. ஸோ ஒரு செக்டர் நல்லா பிடிக்குமா, இந்த வாரம் எனக்கு எந்த செக்டரும் இல்லை சொல்றதுக்கு. இதுக்குன்னா எல்லாமே எனக்கு பிடிச்ச செக்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிகவரி வந்துருச்சு. ஸோ அடுத்த வாரம் எப்படி ட்ரெண்டு போகுது பார்த்துட்டு மேபி ஃபியூச்சர்ல வந்து சொல்லுவோம். ஆனா இப்போத்துக்கு வந்து டைம் டு புக் ப்ராஃபிட், கொஞ்சம் பாக்கெட்ல பணம் எடுத்துட்டு போனா நல்லதுன்னு சொல்லுவேன். ஓகே சார், ஸோ இப்போ இந்த டைம் வந்து இப்போ போன வருஷம் அந்த 2020 வந்து நிறைய பேர் மார்க்கெட்குள்ள வந்தாங்க, இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போவும் எல்லா ஸ்டேட்லயும் வந்து லாக்டவுன் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் புதுசா வரவங்க எல்லாம் இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வரலாமா? இப்போ ஏன்னா ஓரளவு 14,600 அப்படின்ற ரேஞ்ச்ல இருக்கு, இப்போ வரலாமா இல்ல இன்னும் வெயிட் பண்ணலாமா சார்? போன வருஷம் மார்க்கெட்ல எதுக்கு வந்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வீட்டுல உட்காந்து இருந்தோம், டைம் நிறைய இருந்தது, நிறைய பேர் வெட்டியா உட்காந்து இருந்தோம், அதனால மார்க்கெட்ல வந்தாங்க. என்ன பண்றது, டைம் பாஸ் பண்றது, சரி ஏதோ ஒரு லைவ் கேம் மாதிரி மக்கள் வந்துட்டாங்க. இந்த டைம் கூட வருவாங்களா, புது ஆளுங்க வருவாங்க மார்க்கெட்ல வரணுமா, லெவலை பார்த்துட்டு மார்க்கெட்ல வரக்கூடாது. மார்க்கெட்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணும் யார் இருந்தாலும். இந்தியா வந்து இந்தியால வந்து புவர் பர்சன் ரிமைன்ஸ் புவர், ரிச் பிகம்ஸ் ரிச்சர். எதுக்கு? ஏன்னா ரிச் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட், புவர் பீப்புள் இன்வெஸ்ட் இன் எஃப்டி. சிம்பிள், அதான் கான்செப்ட். ஸோ புவர் பீப்புள் ஆல்சோ ஷுட் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட், கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணும், ரைட்டா? ஸோ அது லெவல் முக்கியம் இல்லை, லாங் டேர்ம்க்கு வரீங்கன்னா எந்த லெவல்ல கூட நீங்க வந்து வரலாம். பாக்கி பண்டர் ஜாப்னு சொல்லுவாங்க இல்ல, பண்டர், கேம்லிங், ஷார்ட் டேர்ம், இன்ட்ராடே, அதெல்லாம் பண்றதுக்கு போறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் வரா வந்தாலும் ஓகே, வராட்டி ஓகே, மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய எஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. லாங்கர் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா வரணும், யாருக்காவது வந்து ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், நம்ம மார்க்கெட் அப்டேட் பேசி ரொம்ப நன்றி மேடம். இந்த வாரம் வந்து பெரிய ஒரு நகர்வு அப்படின்றது எதுவும் இல்லை, ஒரு மந்த நிலையில தான் மார்க்கெட் இருக்கு. நீங்க பாசிட்டிவ் செக்டர்ஸும் எனக்கு இந்த வாரம் எதுவும் வந்து பெருசா சொல்ற மாதிரி இல்லை,
அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. அப்பதுல இருந்தே வந்து நேயர்கள்லாம் வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க, இந்த வாரம் நான் வந்து எடுக்கும் வாங்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியுது உங்க பேச்சுல இருந்து. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அருள்ராஜன் சார்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. அவர் வந்து இப்போ பரவாயில்ல, சார் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து சார் வந்து கொஞ்சம் கியூர் ஆனதும் வந்து ப்ரோக்ராமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கா கமெண்ட்ஸ்ல வந்து என்னால பதில் சொல்ல முடியாது, அதனாலதான் வந்து ப்ரோக்ராம்லயே சொல்லிட்டேன். பரவாயில்ல சாருக்கு, ஸோ ப்ரே பண்ணுங்க எல்லாருக்காகவுமே வந்து, எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்போம். நிலைமை வந்து ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு, எல்லாருமே சேஃபா இருப்போம். இந்த லாக்டவுன் நேரத்தில் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 100% நம்பகமானது ஜெனூன் இண்டஸ்ட்ரி. முதலீடு வேண்டாம், கல்வி தொகுதி வேண்டாம். மாதம் 5000 முதல் 20000 வரை உங்கள் உழைப்பை பொறுத்து வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை அறிய மாவட்ட வாரியாக உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்ஸ்டாக்ல 10 நிமிஷத்துல ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்கோட ஒன் ஆப் மூலமா ஈக்விட்டி ட்ரேடிங், F&O, அதுக்கப்புறம் 24-கேரட் டிஜிட்டல் கோல்டு கூட வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு 24-கேரட் டிஜிட்டல் கோல்டு ஃப்ரீ, 5000 காண 1 மந்த் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.